கொரோனா வைரஸின் நெருக்கடி காலம் முடிந்ததும் பிரதமர் மோடி தன் அமைச்சரவையை விரிவுபடுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி விசாரித்த போது அதிமுக தரப்பிலிருந்து சீனியர் என்கின்ற வகையில் வைத்தியலிங்கத்தையும் ஜூனியர் என்கின்ற முறையில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தையும் மத்திய அமைச்சர் சபைக்கு பரிந்துரைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகும் தம்பிதுரையோ வைத்தியலிங்கத்தின் எம்பி பதவி இன்னும் 2 வருடத்தில் முடிய போகிறது என்றும் என் பதவி காலமோ 6 வருடத்திற்கு இருக்கிறது என்றும் அதனால் எனக்குத்தான் மத்திய மந்திரி பதவி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தம்பிதுரைக்கு கிரீன் சிக்னல் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல கொரோனா வைரஸ் தாக்கத்தால் பல இடங்களிலும் தமிழர்கள் கஷ்டப்படுவதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. 4 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் உலக கால்பந்து போட்டி இந்த முறை கத்தாரில் நடப்பதால் ஸ்டேடியங்களை உருவாக்கும் பணி இந்த கொரோனா ஆபத்துக்கு மத்தியிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நம் தமிழகத்தைச் சேர்ந்த 700 கூலி தொழிலாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தொழிலாளர்களுக்கும் அவங்க குடும்பத்தினரும் வீதியிலும் பதட்டத்திலும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது.